தலைநகர் டெல்லியில் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர், அவங்களுடைய மந்திரிகள் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் சேர்ந்து போராட வேண்டிய சூழல் உருவாகிறது என்ற கேள்வி நம்ம கேட்டோன்னு சொன்னால், அந்த அளவுக்கு நம்ம நாட்டுடைய பல்வேறு சிக்கல்களை ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம், குறிப்பாக மோடி தலைமையிலான அரசாங்கம் உருவாக்கிவிட்டது. குறிப்பாக இன்றைக்கு இந்திய நாட்டில் வந்து நாட்டு மக்கள் மிகப்பெரிய வறுமை உருவாயிருக்கின்றது. வேலையின்மை பிரச்சனை அதிகமாகிடுச்சு. பொருளாதார நெருக்கடி அவ்வளோ சிக்கல் இருக்குது, ஆனால் வெளியே எதுவுமே தெரியல. ஆனால் சாதாரணமாக நீங்கள் பாருங்கள், யார் வேணாலும் கேளுங்க, இந்த ஊரில் இருக்கின்ற எப்போ உங்கள் வாழ்க்கை எடுப்பார், ரொம்ப கடனாக இருக்குங்க, ரொம்ப பிரச்சனை இருக்குங்க, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்றான். ஜனங்க பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறான். குழந்தையிலேருந்து பெரியவங்க ஸ்ட்ரெஸ் தான். என்னடாண்ணா, காசு இருக்குது, எல்லாத்துலேயும் பொருள் இருக்குது, மார்க்கெட்டில் வாங்கிறதுக்கு காசு இல்லை. விலைவாசி அதிகமாகிடுச்சு. 500 கொடுத்து போன மாதம் வாங்கின பொருள் இன்றைக்கி வந்து 700 கொடுத்து வாங்குகிறோம். ஒரே பொருள் தான், ஒரே மாதம்தான், ஆனால் மதிப்பு அதிகமாகிடுச்சு. இதெல்லாம் என்ன சிக்கல் பார்த்தீங்கன்னா, இந்த அரசாங்கத்தினுடைய பொருளாதார கொள்கை சாமானியர்கள் அவ்வளோ பெரிய நெருக்கடிக்குள்ளாக இருக்கும். இந்த நெருக்கடி காரணம் அரசாங்கத்தோட கொள்கை. அந்த அரசாங்கத்தின் கொள்கைக்கு எதிராக மக்களை அணி திரட்ட வேண்டிய பொறுப்பு வந்து என்னென்னா அரசியல் கட்சிகளுக்கு உண்டு, அதே மாதிரி என்னென்னா மாநில அரசாங்கங்களுக்கு உண்டு. எனவே தான் அந்த பொறுப்புணர்வோடு தான் கேரள மாநிலத்தில் வந்து என்னென்னா இடது முன்னணி அரசாங்கம் பினராயி விஜயன் தலைமையில் வந்து போராட்டத்தை நீங்கள் நடத்திருக்கோம். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இது கர்நாடகா காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போராட்டம் நடந்தது. தமிழ்நாட்டிலேருந்து என்னென்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய பிரச்சனையை வந்து எழுப்பியிருக்கிறார்கள். அப்போ இது ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனை வந்துன்னா இந்தியா முழுக்க இது வந்து வெடிச்சு கொண்டே இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், டெல்லி இந்த மாநில அரசாங்கம்லாம் இந்த பிரச்சனையை வந்து பேசி கொண்டே இருக்கிறார்கள். அவர் மட்டத்தில் வந்து இங்கே வந்து விவாதமாகிட்டே இருக்கிறாங்க. இப்போ இதையெல்லாம் ஒருமுகப்படுத்தி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து என்னென்னா இந்த பிரச்சனையுடைய அடிப்படை என்னென்ன மக்கள் மத்தியில் கொண்டு போக வேண்டியிருக்குது, அரசாங்கத்தை நோக்கி என்னென்னா நீ பண்ணக்கூடிய இந்த முழுக்க வந்து என்னென்னா ஜனநாயகத்துக்கு விரோதமானது, அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிரானது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த போராட்டத்தை வந்து நம்ம வந்து கட்டமைத்திருக்கின்றோம். டெல்லியில் அந்த போராட்டம் அதே நேரத்தில் தான் தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழமை கட்சிகள் சார்பாக வந்து ஆர்ப்பாட்டம், இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்கக்கூடிய வகையில் இந்த போராட்டம் நடந்திருக்கின்றது. இந்த போராட்டங்கள் அரசியல் ரீதியாக பாஜகவை அம்பலப்படுத்தியிருக்கின்றது. பாஜக என்ற கட்சி எப்படி இந்திய அரசியலமைப்புக்கு எதிராக நின்று குறிப்பாக மாநிலங்களை வஞ்சித்து கொண்டிருக்கின்றது, மக்களை எப்படி வந்து இவங்க வஞ்சிக்கிறார்கள் என்பதை அப்பட்டமாக தோலுறுத்தி காட்டிருக்கிறது. இந்த போராட்டங்கள் பயனளிக்குமா, பாஜக செவி சாய்க்குமான்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? பாஜக என்ன செவி சாய்க்கிறதுக்கு? என்ன பாஜக செவி சாய்க்கிறதுனா, பாஜக வந்து மக்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கணும்ல, அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்களுக்கு தெரியும். பாஜக கட்சியினுடைய அடிப்படை என்னவா இருக்கு சார்? இப்போ வந்து என்னன்னா நம்முடைய அரசியல் அமைப்பு சாசனத்துடைய 4 பில்லர்கள் அப்படி சொல்லுவாங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயகம், மதச்சார்பின்மை, கூட்டாட்சி, பொருளாதார இறையாண்மை, இதுதான் 4 தான் நம்முடைய அடிப்படை. இந்த 4 அடிப்படை தூண்களையும் டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் உருவாக்கப்பட்ட அந்த அரசியல் அமைப்பு சாசனத்துடைய 4 தூண்களையும் சிதைக்கக்கூடிய வேலையை தான் வந்து பிஜேபி அரசாங்கம் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒரு முக்கியமான அதிகார பகிர்வு, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான அதிகார பகிர்வு. அதிகார பகிர்வு என்ற வார்த்தையோடு சேர்ந்து தான் நிதி பகிர்வம், நிதியும் வந்து சரிசமமாக பகிர வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு வந்து என்ன மாநில அரசாங்கம் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதிகள் வந்து என்னன்னா கொடுக்காமல் ஒன்றிய அரசாங்கம் வஞ்சித்து கொண்டே இருக்கின்றது. ஜிஎஸ்டி மூலயமாக ஒவ்வொரு மூலயம் வந்து கொலை அடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த செஸ் சர்ச்சார்ஜ் போடுறாங்க. பெட்ரோலுக்கு செஸ் வாங்குறாங்க, டோல்கேட்டுக்கு செஸ் வாங்குறாங்க, சர்ச்சார்ஜ் வாங்குறாங்க. செஸ்ன்னா நம்ம விளையாடுறோம், செஸ் விளையாடுறதில்ல, இவன் வரியிலே ஒரு மெத்தட் வச்சிருக்கான் செஸ்ன்னு சொல்லிட்டு சர்ச்சார்ஜ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு மேலே பார்த்தீங்கன்னா செஸ்லேயே உங்களுக்கு போயிடும் வரி. ஏன் செஸ் மூலயமா ஒன்றிய அரசாங்கம் வரி வசூலிக்கிறாங்கன்னா செஸ்ன்னு வரின்னு வச்சுட்டாங்கன்னா அது மாநிலங்களுக்கு பங்களிப்பே கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக ஒன்றிய அரசு தான் போகும். மற்ற வரி முறை வந்தானா மாநில அரசுக்கும் பங்கு இருக்கு. மாநில அரசுக்கு பங்கு கொடுக்காம இருப்பதுக்காக தான் செஸ் என்ற பேர்லும் சர்சார்ஜ் என்ற பேர்லன்னா ஒன்றிய அரசாங்கம் வரி போடுறாங்க. அதில் மட்டும் எவ்வளோ லாபம் வந்திருக்கு பாருங்க ஒன்றிய அரசாங்கத்துக்கு. 2017-18 266,000 கோடி ரூபாய் செஸ் சர்சார்ஜ் மூலயமாக ஒன்றிய அரசாங்கம் போச்சு. இன்றைக்கு வந்து 499,000 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 500,000 கோடி ரூபாயை ஒன்றிய அரசாங்கம் வந்து செஸ் சர்சார்ஜ் மூலயமாக கொண்டு போகிறார்கள். ஒரு 3-4 வருஷம் ஒரு 5-6 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 2 மடங்காக ஆக்கி அதில் இதெல்லாம் எங்கே வர வேண்டியது? மாநில அரசாங்கம் வர வேண்டியது. இப்போ மாநில அரசாங்கம் துட்டு இல்லை, மாநில அரசாங்கம் பணம் இல்லைன்னு நெருக்கடியில் இருந்தும் போனோன்னா உங்களுக்கு கெட்ட பேர் உருவாகும். ஏங்க இந்த அரசாங்கம் வந்து எதுவுமே மக்களுக்கு பண்ணலன்னு சொல்லிட்டு உருவாக்கி அந்த நெருக்கடியை உருவாக்கக்கூடிய வேலையை தான் வந்து இவங்க பண்ணுறாங்க. அப்போ மாநில அரசாங்கம்னா சொல்கிறது இப்போ நான் காரணம் இல்லையா, இந்த மோடி அரசாங்கம் காரணன்றது.
இப்போ அதை நீங்கள் எக்ஸ்போஸ் ஆனால் பாருங்க, நடுவில் இந்த போராட்டங்கள்லாம் எப்படி வந்து எக்ஸ்போஸ் ஆகுதுன்னா மக்களை அரசியல்படுத்தும், மக்களை அரசியல்படுத்தும். அதே மாதிரி அறிவுத்துறையில் வந்துன்னா யோசிப்பாங்க, ஓ இதெல்லாம் பிரச்சனையான்னு சொல்லிட்டு. அதில் நடுவில் எக்ஸ்போஸ் ஆனது பார்த்தீங்கன்னா பிவிஆர் சுப்பிரமணியன் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்ஓட ஜாயிண்ட் செக்ரட்டரியாக இருந்தவர், நிதி ஆயோக்கோட சிஇஓவாக இருந்தார். அவர் வந்து ஒரு 4 மாதம் முன்னாடி ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கார் பொருளாதார அறிஞர்கள் மத்தியில். ஆன் ரெக்கார்டில் பேசும்போது என்னன்னா, நான் வந்து மோடி வந்து முதலமைச்சராக இருக்கும்போது என்னன்னா அவர் வந்து நிதி ஒதுக்கீடு வந்து மாநிலங்கள்லாம் 50% கேட்டார். ஆனால் அவர் பிரதமராக வந்த உடனே அன்னைக்கு இருந்த 14, இப்போ நம்ம 14 நிதி குழு இருக்கிற அவங்க வந்து நான் சொன்னால் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கு என்னன்னா 42% நிதி ஒதுக்குனாங்க. மோடி வந்து என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னார், அவர் வந்து நீ மாநிலங்கள 42% ஒதுக்கியிருக்கானுங்க, அதை ஒதுக்காமல் 32% குறைச்சிருன்னு சொல்லிட்டு ஃபினான்ஸ்க்கு அன்னைக்கு அந்த நிதி குழுடைய தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா, ஒய்வி ரெட்டி, அவரை போய் பார்த்தீங்கன்னா வந்து நீ போய் பார்த்து பேசுன்னு சொல்லியிருக்காரு. இது கிட்டத்தட்ட அப்பட்டமான சட்டவிரோதமான செயல். அதாவது என்னன்னா, நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டு போலீஸ்காரன்கிட்ட வந்து பஞ்சாயத்து பண்ணி செட்டில் பண்ணுறன்றதை விட மோசமான வேலை. அதை பிரதமரானவனும் மோடி செஞ்சிருக்கார். இவர் போயிட்டு பஞ்சாயத்தும் பண்ணியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு கீழே போய் உங்கள் பாஸ்கிட்ட போய் சொல்லு சட்டவிரோதமாக நான் செயல்பட முடியாதுன்னு சொல்லிட்டார். அதன் விளைவாகவே பட்ஜெட் பேப்பர் வந்து தாமதமாகி 2 நாளாக மாறி இருக்குது. அப்போ என்னன்னா, மாநிலங்களுக்கு நிதி கொடுக்கக்கூடாது என்பதை அவ்வளோ உறுதியாக பின்னணியிலிருந்து சதி வேலை செய்தவர் பிரதமர் மோடி என்பது உருவாயிருக்கு. இப்போ நம்ம இதெல்லாம் பேச பேச இந்தியா கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள், இடதுசாரிகள், திமுக பொருள் பேச பேச அறிவுத்துறையில் இருக்கிறவங்க, பொருளாதாரத்துறையில் இருக்கவங்க யோசிக்கிறாங்க, ஆமா அப்போ எப்படா நிதி இல்லாமல் இருக்குன்றது அவங்களுடைய ஒரு உரத்த சிந்தனைக்காவது. இப்போ பொருளாதாரம் இந்த நாட்டினுடைய அடிப்படையாக இருக்கும்போது அந்த பிரச்சனையில் இந்த அரசாங்கம் வந்து எப்படி அதை வந்து மடைமாற்றி வேற வேற திட்டத்தில் கொண்டு போறான்றது எக்ஸ்போஸ் பண்ணுறோம். அதை எக்ஸ்போஸ் பண்ணுவது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்திய நாட்டு மக்கள் என்ன அரசியல் மயப்படுத்துது. இந்த போராட்டங்கள், நாங்கள் நடத்தக்கூடிய போராட்டங்கள் மக்களை அரசியல் மயப்படுத்துகிறது. இந்த அரசியல் மயப்படுத்துவது என்னவா, மதம் சார்ந்த. மோடி என்ன சொல்றாரு, எப்பா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள்ல 20% இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் தான் பெரும்பான்மை மக்களுக்கு எதிரி, எனவே சிறுபான்மை மக்கள் அழித்தொழிக்கப்பட வேண்டும் அல்லது இரண்டாம் தர குடிமக்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் பிஜேபி சொல்லுது. அப்ப நம்ம என்ன சொல்றோம், யோ சிறுபான்மைக்கு எதிரி பெரும்பான்மை மதம் கிடையாது, பெரும்பான்மைக்கு சிறுபான்மை கிடையாது, எல்லாருக்கும் எதிரியாருன்னா பிஜேபி தான். இன்னைக்கு இடஒதுக்கீடு நாசமா போயிருக்குது, இந்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களே, நீட்ல செத்தவங்க எத்தனை பேரு, இந்துக்கள் செத்தானே அவனுக்கு யாரு இதுவாகும். இன்னைக்கு உயர் பதவிகளில் பார்த்தீங்கன்னா வந்து எய்ம்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து 42% டாக்டர் இல்லை, ஐஐடியில் பேராசிரியர் இல்லை, மத்திய பணியிடங்களில் வேலை காலியாக இருக்குது. இந்த இடத்துல யார் போவா, ஏழையும் பழையமாக போவான், ஒரு மிடில் கிளாஸ் போவாங்க அல்ல அப்பர் மிடில் கிளாஸ் போவாங்க, அவங்க தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அவனுக்கே வந்து வேலை இல்லாமல் போனது காரணம்னா மோடி தான் ஏன் பண்ணுறாங்க, மதத்தை வச்சு இவனுக்கு வந்து ஏமாத்து வேறு பண்ணுறாங்க. அடிப்படையாக பொருளாதாரம் தான் இங்கே இருக்குது, அந்த பொருளாதாரத்தை ஒழுங்காக நிர்வகிக்க தெரியாமல் அதானி கல்லாப்பட்டியை நெருக்கிற வேலையை வந்து மோடி அரசாங்கம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் தெரு தெருவாக பேசுகிறோம், ஆர்ப்பாட்டம் மூலயமா பேசுகிறோம், போராட்டங்கள் மூலயமா பேசுகிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறையை 2K கிட்ஸை வந்து என்னென்னா, இன்றைக்கு பாருங்கள் இந்தியா வந்து எந்த திசைவெளியில் இருக்கின்றது. இன்றைக்கு இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் எனக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான இளம் தலைவர்கள் என்னன்னு சொன்னால், இந்த அரசாங்கத்தினுடைய சதி வேலையை புரிந்து கொண்டு பொருளாதார இறையாண்மைக்காக, மாநில கூட்டாட்சிக்காக நான் வந்து அரசியல் மயப்பட்டு போராட வேண்டிய அவசியம் இருக்கு என்பதை ஒரு தேசபக்த உணர்வோடு, இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை பாதுகாக்க வேண்டிய அக்கறையோடு இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம்.